ஹலோ மக்களே வெல்கம் டு உடம்பு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்களுடைய ரெண்டு சீரியலுமே அனல் பறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் யாருடைய ரெண்டு சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் அட்டிய டைம்ல ரெண்டு சீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்க விகடனுடைய ரெண்டு சீரியலான தமிழும் சரஸ்வதியும் அண்ட் சிறகடிக்க ஆசை ரெண்டு சீரியல் பற்றி இப்போ சொல்லணும்னா விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே ஃபயரான எபிசோட்ஸோட போயிட்டு இருக்கு ரொம்ப மாசாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டில் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இந்த லாஸ்ட் டூ வீக்ஸாகவே ரொம்ப ரொம்ப இன் இன்ட்ரெஸ்டிங் நிறைய ட்விஸ்டர் மூவ் ஆகிட்டு இருக்கு அதுவும் அந்தீன் பிளே வந்து வேற லெவல் மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு அர்ஜுன் இவங்களுடைய காம்பினேஷனுக்கு அவங்க போடுற பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு வந்து அப்கமிங்ல என்ன நடக்கும் தமிழ் வந்து எப்படி அர்ஜுனை வந்து அவர் வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து மூவ் ஆகுமா இல்ல அதர்வைஸ் இனிமேல் தமிழ் வந்து அந்த சாப்டர் அதாவது அவங்க சைட் போகாம இவர் பிசினஸ்ல முன்னேறி பெரிய ஆள் ஆகிட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஏமாத்தப்பட்ட பிறகு இவர் வந்து அவங்களுக்குலாம் வந்துட்டு அடைக்கலம் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் வருது பிகாஸ் அவர் வந்து இப்ப வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்ததுலேருந்தே ஒவ்வொரு எபிசோடுமே தரமான எபிசோட் தான் அந்த அளவுக்கு சூப்பர்வா போயிட்டு இருக்கு மாசா இருக்கு என்ன எப்படி இருந்தாலும் நம்ம வசூடைய கேரக்டர் வந்து எல்லாராலுமே லவ் பண்ணப்படுது பிகாஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இப்போ வரைக்குமே அவங்க கோவப்பட்டா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும் அவங்க தான் தமிழ் அண்ட் சரஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க ஈவன் அவங்களுக்கு வந்து அர்ஜுன் மேல லைட்டா டவுட் வரும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ கண்டிப்பா வசுவோட கேரக்டர் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஃபேவரேட்டான கேரக்டரா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து சிறகடிக்க ஆசை அட் நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல இப்ப செம்ம எபிசோட் இந்த லாஸ்ட் டூ எபிசோட்ஸ் மனோஜ் வந்து ஓடி போயிட்டா சொன்னா மாதிரி அந்த ஹிட்ல இருந்த மாதிரி ஈவன் ப்ரோமோமே ரெண்டு ப்ரோமோஸ் போட்டாங்க இந்த வீக்கான ப்ரோமோஸ் நம்ம முத்து வந்து ரிட்டர்ன் வந்துட்டு ரெண்டு ட்ரூத் வந்து ரிவீல் ஆகியிருக்கு ஒன்று நம்ம மீராவுக்கு தெரிய வந்துடுச்சு முத்து தான் அவங்களுடைய இன்னொரு சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அவங்களை வந்து கடத்தின்னு போனப்போ ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு அடிச்சது முத்து தான் அடிச்சாங்க அப்படின்ற உண்மையும் அவங்களுக்கு வந்து தெரிய வருது ஸோ பேக் டு பேக் வந்து எப்படி சொல்றது இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே அப்படியே ஒரு மாதிரி த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு ஃபைட் சீன் இருக்கு எல்லாமே இருக்கு ஆக்சுவலா சிறை கிடைக்க ஆசையில கண்டிப்பா இந்த வீக்ல மேரேஜ் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோட்லயே முத்துவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா மீனா கூட மேரேஜ் பண்ணி வச்சிருவாரு பிகாஸ் நமக்கு வந்து சில பிக்சருமே கிடைச்சிச்சு அதுல பாத்தீங்கன்னா பாட்டி கூட இருக்க பிக்சர்ல மீனா கழுத்துல தாலி இருக்கு ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் எப்பயோ ஷூட் பண்ணிட்டாங்க நேர்லி டூ மந்த்ஸ் பேக் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க ஜேர்லேயே ஷூட் பண்ணிட்டாங்க சில சீன்ஸ் மட்டும் நடுவில் நடுவில் எடுத்து இந்த போலீஸ் சீன்ஸ்லாம் வந்து இன்சர்ட் பண்ணது தான் ஸோ அதனால தான் அந்த தாடிலாம் கூட அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் முத்தோடைய ஃபேஸில் விகடன் பேக் டு ஃபார்ம் எப்படி தெய்வ மகள் டைம்ல நமக்கு வந்து ஒரு மாதிரி அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிட்டே இருப்பாங்களோ அதாவது ஒவ்வொரு நாள் முடியும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு சீரியல் ஒரு சில சீரியல் பார்க்கும் போது தான் அந்த மாதிரி இப்போ ஃபீல் ஆச்சு சிறகடிக்காசை சீரியல் முடியும் போதும் தமிழும் சரஸ்வதியும் இப்போ ரீசென்ட் டேஸாக அப்படி தான் இருந்துட்டு வருது ஸோ விகடன் சீரியல்ஸ் எல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான அதுக்கு ஏற்ற டிஆர்பி வந்து ஒரு அவுட் புட்டாக இன்னும் சுபமாக இருக்கும் ஸோ இந்த தாஸ்டே தெரிஞ்சிடும் இந்த இந்த வீக் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க